சத்தர்பூர் என்ற ஒரு ஊர் இருந்தது. அங்க தீபக் என்ற ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. தீபக்கோட குடும்பத்துல அவரோட ரெண்டு குழந்தைங்க ராஜு முன்னி அப்புறம் மனைவி சரளா இருந்தாங்க. அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லவா, நேத்து ராஜு கிரிக்கெட் விளையாடுறப்போ அவனோட ஸ்கூல் ட்ரௌசரை கிழிச்சுக்கிட்டா. அவ சரியா சொல்றாளா ராஜு? இல்லப்பா அவ பொய் சொல்றா, கொஞ்சமா தான் கிழிஞ்சு போச்சு. அப்புறம் அத நான் தைச்சிட்டேன். அப்பா உங்களுக்கு முன்னிய பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து முன்னியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் யாரோ ஒரு பையனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லிக்கிறத நிறுத்துங்க, முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்புங்க. சத்தர்பூர் ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணறுல மாயா இருக்குன்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் குழந்தைங்க கிட்ட அந்த கிணறுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுகிட்ட ஏழு தங்க குழந்தைங்க இருந்தாங்க. யாராவது அந்த கிணறோட மாயாவை தொட்டா, அதாவது எளிதா சொல்லணும்னா அந்த பேயோட குழந்தைய யாராவது திருடிட்டா, அதோட விளைவுகளை கிராமம் முழுக்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். தீபக் கிட்ட ஒரு 3 ஏக்கர் நிலம் இருந்தது. அவரு இந்த வாட்டி கடனை வாங்கி அவரோட நிலத்துல கரும்பு விளைச்சாரு. இந்த தடவை வயல்ல நிறைய விளைச்சல் வந்திருக்கு. கிராமத்து ஜனங்க இத ரொம்ப பெருசா அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா இந்த தடவை இதெல்லாத்தையும் வித்தா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அப்பா விளைச்சல் எல்லாம் வித்துச்சுனா எனக்கு ஒரு புது ஸ்கூல் பேகை வாங்கி கொடுங்க. அப்புறம் எனக்கு ஒரு புது சல்வார் வேணும். சரி, ராஜுவுக்காக பேக், முன்னிக்காக சூட் சல்வார், அப்புறம் சரளவுக்கு ஒரு புடவைய வாங்கிட்டு வர. தீபக்கோட பயிர் நல்லா விளைச்சது. அவரு தன்னோட பயிரை அறுவடை செய்யலான் இருந்தாரு. ஆனா ஒரு நாள் தீபக் எந்திரிச்சு பார்த்தா ஆகாயத்துல ஒரே புகையா இருந்தது. தீபக் உடனே ஓடிக்கிட்டே அவரோட நிலத்துக்கு போனாரு. பாவம் அவரோட விளைச்சல் எல்லாம் எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிடுச்சு. கடவுளே, இங்க எப்படி நெருப்பு வந்துச்சு, எல்லாம் வீணா போச்சே. நான் சேட்டுக்கிட்டே இருந்து கடனெல்லாம் வாங்கி இந்த விவசாயத்தை ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ நான் கடனை எப்படி அடைப்பேன்? பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு நான் என்ன பண்ண போறேன்? தீபக் அன்னிலிருந்து காசு பத்தியே கவலைப்பட்டு இருந்தாரு. சேட்டோட ஆளுங்க தினமும் தீபக் கிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தீபக், ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கு ஒரு வாரம் தான் நேரம் இருக்கு. சேட்டுக்கிட்ட வாங்கின பணத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை திருப்பி கொடுக்கலன்னா உன்னுடைய வீட்டை அவரு சொந்தமாக்கிப்பாரு. தீபக்கும் சரளாக்கும் ராத்திரி நேரத்துல தூங்கவே முடியல. ராத்திரி நேரத்துல குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தீபக்கும் சரளா சேட்டோட கடனை எப்படி தீக்கிறதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க உறவுக்காரங்க கிட்ட கூட உதவி கேட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து கூட எந்த உதவி கிடைக்கல. நான் அந்த கிணத்துக்குள்ள இருக்கிறத எடுக்கவா? இதுவரை யாராலையும் அந்த கிணறோட மாயாவை எடுக்க முடியல. உன்னால மட்டும் எப்படி எடுக்க முடியும்? அதுவும் இல்லாம நீ ஒருவேளை இறந்துட்டேனா நான் இந்த ரெண்டு குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறது? என்கிட்ட வேற வழி கிடையாது. ஒருவேளை சேட்டு நம்ம வீட புடுங்கிட்டா நாங்க எங்க இருக்க போறோம்? ஒரு ராத்திரி கிட்டத்தட்ட 2 மணிக்கு தீபக் யாருக்குமே சொல்லாம கிணறுக்குள்ள இறங்கினாரு. தீபக் அங்க போய் பார்த்தப்போ பேய் தூங்கிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே 7 தங்க குழந்தைங்க இருந்தாங்க. தீபக் அதுல இருந்து 1 தங்க குழந்தைய எடுத்துக்கிட்டான். அப்புறம் அந்த கிணறுல இருந்து வெளியில வந்தான். அடக்கடவுளே, நீ அந்த பேயோட குழந்தைய திருடிட்டு வந்துட்டியா? சத்த போடாத அமைதியே இரு, நான் நாளைக்கு பட்டணத்துக்கு போய் இதை வித்துட்டு வந்துடுறேன். அடுத்த நாள் தீபக் சிட்டிக்கு போய் அந்த தங்கத்தை வித்துட்டு வந்துட்டான். இன்னொரு பக்கம் கிணறோட பேய் எந்திரிச்சது. யாரோ என்னோட குழந்தைய திருடிட்டாங்க, நான் அவங்கள துண்டு துண்டா வெட்டி சாப்பிட்டுருவேன், நான் அவனை உயிரோட விடமாட்டேன். பேய் தினமும் ஊருக்கு வர ஆரம்பிச்சது. வெளியில வா, வெளியில வாங்கடா நாயங்களா, நான் உங்களோட தலைய வெட்டி முண்டங்களை தேய்ச்சி விட்டுருவேன், உங்களோட தலைமுடிய அப்படியே புடுங்கி எடுத்து உங்களை எல்லாம் சொட்டையாக்கி விட்டுருவேன். நீங்க என்னோட குழந்தைய திரும்பி தர வரைக்கும் நான் இதே போல ராத்திரி நேரத்துல வந்துட்டே இருப்பேன். நீங்க என்னோட குழந்தைய திருடிட்டு ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டீங்க. ஒரு நாள் தீபக்கோட பொண்ணு முன்னி தன்னோட தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு இருந்தா. பேய் அவளையே பின்தொடர்ந்துட்டு இருந்தது. முன்னி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட முடிய பயங்கரமா ஆட்டி ஹா ஹா ஹூ ஹூன்னு சொல்லி சத்தமா கத்த ஆரம்பிச்சா. அட அட, என் பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? அட ஊர்க்காரங்களே, எல்லாருமே வந்து பாருங்க, என் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்களே. முன்னி தீபக்கோட தலைமுடிய புடிச்சு அவரோட தலைய பலமா ஆட்டிட்டு இருந்தா.
அப்புறம் சில ஊர் மக்கள் வந்து தீபக்க காப்பாத்திட்டாங்க. மாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து அதை முன்னிய சுவாசிக்க வச்சாங்க. தீபக் கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து தீபக் அந்த பேயோட குழந்தைய திருடிட்டு வந்த விஷயத்த பத்தி இன்னமும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாரு. ஊர்க்காரங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சரளா தீபக் கிட்ட இப்படி சொன்னா, நீங்க அந்த பேயோட குழந்தைய திரும்பி எடுத்துட்டு வந்து கிணறுல போட்டுருங்க. நீங்க தான் அந்த பேயோட குழந்தைய திருடுனீங்கன்ட்டு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஊர்ல நமக்கு இருக்கிற மரியாதையே போயிடுங்க. பேயோட குழந்தைய திரும்ப என்னால கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அதை நான் வித்துட்டேன். அந்த பணத்துல தான் நான் கடனையை அடைச்ச அடுத்த தடவை விவசாயம் பண்ண விதையை வாங்கிட்டு வந்திருக்க. அடுத்த நாள் ஒரு குடும்பத்துல பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நான் இந்த சந்தோஷத்தை ஒரேடியா அழிச்சிடுறேன். பேய் அந்த வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட உடம்புல புகுந்துச்சு. கேக்கில்ல, நான் உங்க எல்லாரோட கழுத்தை வெட்டிடுவேன். என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு? நான் உங்க ரத்தத்தை குடிச்சிட்டு தான் என்னோட பிறந்த நாளை கொண்டாடுவேன். இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பேய் புகுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற, உடனே போய் சாணத்தை எடுத்துட்டு வாங்க. மாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை சுவாசிக்க வச்சாங்க. அப்புறம் அந்த பேய் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து போயிடுச்சு. ஊர்ல எல்லாருமே பேய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. குளிக்கிற நேரத்துல பேய் என்னுடைய உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. நான் துணி கூட போடாம பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பேய் என்னுடைய உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. நான் ஒரே தடவை 50 சப்பாத்தியே சாப்பிட்டுட்டேன். ஒரு வாட்டி என் பொண்ணுக்குள்ள பேய் புகுந்துச்சு, என் பொண்ண நாகின் மாதிரி டான்ஸ் ஆட வச்சிருச்சு. ஒரு நாள் மதியம் தீபக்கோட பையன் ராஜு தீபக்காக சாப்பாட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பேய் ராஜு பின்னாடியே போயிட்டு இருந்தது. ராஜு வயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் சாப்பாட்டை தூக்கி போட்டுட்டான். அப்புறம் சத்தமா ஏதோ வளரிட்டு இருந்தான். ராஜு, ராஜு உனக்கு என்னாச்சு? ராஜு இங்க பாரு, உனக்கு என்னப்பா ஆச்சு? அட கடவுளே, இந்த பேய் என்னுடைய புள்ளையோ விட்டு வைக்கல. நான் இப்போ கிராமத்துல எல்லார்கிட்டயோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லியாகணும். தீபக் ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனாரு. சொல்லு தீபக், என்ன இந்த பக்கம்? தலைவரே, என்னால பெரிய தப்பு நடந்துருச்சு, அதை சொல்லதான் வந்தேன். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது சொல்லு. அது வந்து நான் கிணத்துல இருக்கிற குழந்தைய எடுத்துட்டேன். கிணத்துல இருக்கிற குழந்தையா? நீ உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாங்கய்யா, ஆனால் என் நிலைமை அப்படிப்பட்டது. நான் சேட்டுக்கிட்டே விவசாயம் செய்ய கடன் வாங்கியிருந்தேன். என் விளைச்சல் வீணாக போச்சு. அந்த கடனை அடிக்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்தேன். இல்லைன்னா அந்த கடனை என்னால் எப்படி அடிச்சிருக்க முடியும்? அப்படின்னு அந்த பேயோட குழந்தைய எடுக்கலன்னா இன்னைக்கு என் வீடு எனக்கு இல்லையே. ஊர் தலைவர் ஊர்க்காரங்களை கூப்பிட்டாரு. தீபக் ஊர்க்காரங்க கிட்ட அவர் என்ன செஞ்சாரோ அதை பற்றி சொன்னார். இங்கே பாருங்கப்பா, தீபக்காலையே எதுவும் செய்ய முடியலை. அவன் வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஒருவேளை நம்மளுடைய விளைச்சல் இதே மாதிரி எரிஞ்சு போயிருந்தா நம்மள யாராவது இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த லல்லன் சேட்டு பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? அதனால தான் வேற வழி இல்லாமல் அந்த கிணத்துல இருந்து அந்த பேயோட குழந்தைய இவன் வெளியே தூக்கிட்டு வந்திருக்கா. ஊர்க்காரங்க எல்லாம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் தீபக்கோட மனைவி ஒரு யோசனைய சொன்னா, நாம மண்ணால ஒரு குழந்தைய செஞ்சு அதுக்கு தங்க பூசத்தை பூசிட்டு அதை நாம பேய்க்கு கொடுக்கலாம்ல. ஊர்க்காரங்களுக்கு இந்த யோசனை பிடிச்சி போச்சு. ராத்திரி 12 மணிக்கு பேய் ஊருக்குள்ள வந்தப்போ அவளுக்கு அந்த மண்ணால செஞ்ச பொம்மைய கொடுத்தாங்க. அந்த பொம்மை மேல தங்க பூசம் பூசி இருந்தது. பேய் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு திரும்ப அதோட கிணறுக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட சொந்த காசு போட்டு அந்த கிணற நிரந்தரமா மூடி வச்சுட்டாங்க. இப்பவும் கூட சத்தர்பூர் கிராமத்து ஆளுங்க அந்த பேய் எங்க வந்துருமோன்ட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க.